हाई फ्रेंड्स वेलकम बैक टू बनाना लीफ अनलिमिटेड इनकी नम्म और बकेट ब्रियाणी रिव्यू पण्ण पोरोम नम्म चैनल पाथिंगना इंद पेरिय साइज ब्रियाणी वंदु नम्म इदुवरैक्कुम रिव्यू पण्णदिल्ल நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஃபுட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க யார் அப்படின்னா டேஸ்டி ஃப்ளேவர்ஸ் நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த டேஸ்டி ஃப்ளேவர்ஸ் அப்படிங்கிற யூனிட்டு ஒரு மட்டன் பிரியாணி காம்போ ஒரு சிக்கன் பிரியாணி காம்போ நம்மளுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க இது வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி உங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள் அப்படின்னு இந்த மட்டன் பிரியாணி காம்போட விலை வந்து 1499 சிக்கன் பிரியாணி காம்போட விலை வந்து 999 ஸோ இப்போது நம்ம இதை பிரித்து உள்ள என்ன இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து மட்டன் பிரியாணி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம் மேலே தால்ச்சா பேக்கிங் வந்து ஃபேன்டாஸ்டிக் பேக்கிங் வந்து உண்மையிலே பாராட்டணும் தால்ச்சா பார்த்திங்கன்னா நல்ல குவான்டிட்டி பார்த்தாலே தெரியுது ஒரு 4 பீஸ் இருக்கிற ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஆனியன் ரைத்தா அப்புறம் இது வந்து சிக்கன் ட்ரை சிக்கன் வறுவல் மாதிரி தெரியுது ஒரு பீடாக இருக்குது இதுதான் அந்த பிரியாணி டப் ஸோ பக்கெட் பிரியாணின்னு சொல்கிறத விட டப் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம் இந்த டப்போட அளவு பார்த்திங்கன்னா 2.5 லிட்டரு இதில் 2 கிலோ பிரியாணி இருக்குது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியும் அதே மாதிரி தான் ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாம் அது அவங்க சொல்லியிருக்கிற அளவு இதில் என்ன முட்டைன்னு நினைக்கிறேன் எக்குன்னு நினைக்கிறேன் 4 முட்டை இருக்கிற மாதிரி தெரியுது எல்லாம் பிரித்து பார்த்துடலாம் நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி அந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா தால்சாக்கு பதிலாக பிளெயின் கிரேவி ஸ்வீட் வந்து இதில் ஒரு ஜாமுன் டைப்பில் ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க ஆனியன் ரைத்தா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ட்ரை சைட் டிஷ் இருக்குது அப்புறம் அதே மாதிரி ஒரு டப்பில் வந்து சிக்கன் பிரியாணி ஸோ அதே அளவு அதே மாதிரி 2.5 லிட்டர் டப்பு அதில் 2 கிலோ சிக்கன் பிரியாணி 4 பேர் சாப்பிட்லாம் 4 முட்டை இதில் ரெண்டு 4 முட்டை தவிர பீடா ஸோ நம்ம இப்போ இந்த மட்டன் பிரியாணி டப்பை வந்து கம்ப்ளீட்டாக பிரித்து இலையில எம்டி பண்ணலாம் டப்பு வந்து நீங்கள் ரீயூஸபிளுங்க நீங்கள் திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல் டப்பு ஹேண்டலோடு இருக்குது டேஸ்டி ஃப்ளேவர்ஸ் அவங்களோட மட்டன் பிரியாணி ஸோ தூக்குறப்ப நல்ல அந்த ஒரு 2 கிலோ வெயிட் நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஸோ இந்த வாசனை வந்து சொல்லணும் அப்படின்னா அட்டகாசமாக ஒரு முஸ்லீம்ஸ் பிரியாணி வாசம் அடிக்குது அவங்க அந்த டேஸ்டி ஃப்ளேவர்ஸோட அந்த டேகே பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னு தான் அவங்க டேக் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வாசம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பிரியாணி 2 கிலோ இருக்குது இது அத்தனையும் இப்போ எம்டி பண்ணேன் அப்படின்னா இலை ஃபுல்லாக நிரம்பி ஓடி ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது அத்தனை பிரியாணி சீக்கிரமாக ஆறி போயிடும் ஸோ பாருங்க நம்ம இலையில் இவ்வளோ பிரியாணி போட்டிருக்கேன் அதை தவிர இத்தனை பிரியாணி இருக்குது டப்பில் பீசஸும் நல்லா நிறையவே போட்டிருக்காங்க டேஸ்டி ஃப்ளேவர்ஸோட மட்டன் காம்போ இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இலையில் இந்த பிரியாணி மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த டப்புக்குள்ளேயும் இனி 2 பேர் நல்லா செம்ம ஹீட்டர் 2 பேர் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி இருக்குது பீசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இப்போ நான் எடுத்து போட்டிருக்கிற இந்த ஒரு 4-5 கரண்டி பிரியாணி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் இதிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பீசஸ் இருக்குது மட்டன் பீசஸ் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பார்த்தாலே அப்படி வாயில் போட்டலாம் போட்டிருக்கு அந்த மாதிரி நல்ல மீட்டி பீசஸ் எல்லாம் மட்டன் பீசஸ் அது இதை தவிர இனி இந்த டப்புக்குள்ளே இருக்கிற பிரியாணிலையும் மட்டன் பீசஸ் இருக்குது அது இதில் என்னென்ன இந்த காம்போவில் கொடுத்துட்றாங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் மட்டன் காம்போவில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அப்புறம் வந்து சிக்கன் ட்ரை அதாவது ஒரு சிக்கன் ஃப்ரை இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் குவான்டிட்டி நான் அதில் எம்டி பண்ணியிருக்கேன் அப்புறம் தால்ச்சா கொடுக்குறாங்க அப்புறம் 4 வேக வச்ச முட்டை பாயில்டு எக்ஸு அப்புறம் பாதாம் ஸ்வீட்டு இது வந்து மொத்தம் 4 பீஸு நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க நான் 2 முட்டை இதில் வச்சுருக்கேன் வெங்காய பச்சடி ஸோ இந்த காம்போ வந்து 1500 ரூபா 1500 ரூபா அப்படிங்கிறது ஜாஸ்தி அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் எழுதுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த காம்போ அவங்க எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறது பியூர் கீ நெய் யூஸ் பண்ணுறாங்களாமா இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அதே சமயத்தில் சன்ட்ராப் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணி சமைக்கிறாங்க ஸோ அவ்வளோ குவாலிட்டியாக செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த 2-3 ரூபாய் சாப்பிட்டு தான் பேச முடியும் ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது பிரியாணி இந்த முஸ்லீம்ஸ் ஸ்டைல் பிரியாணி ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது அந்த ட்ரை மசாலா இருக்கு இல்லையா இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து அரைச்சி சேர்த்துருக்காங்க நல்ல கமகமகமான வாய் ஃபுல்லாக மனம் அதே சமயத்தில் அந்த இரிட்டன்ஸ் மாதிரி நடுநடுவில் அந்த ஏலக்காய் அதெல்லாம் சிக்காத மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க சாப்பிட்றப்ப தெரியுது அரிசி வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி அட்டகாசமான மட்டன் பீசஸ் ரொம்ப நல்லா டெண்டராக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சண்டேஸ் மட்டும்தான் இவங்க இந்த மாதிரி இப்போ ஃபுட்டு டெலிவரி பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணுற மீட்டு இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இல்லையா மட்டன்லாம் நல்ல கறி நிறைஞ்ச பீஸாக இருக்குது எலும்பு வந்து கம்மியாக இருக்குது அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பீசஸ் எல்லாம்
நல்ல தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க மட்டன் பீசஸ் எல்லாம். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு பிரியாணி ரைஸோட சேர்த்து ஃபேட்டோட சேர்ந்த ஒரு மட்டன் பீஸ், அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. வீடியோ எடுக்கிறப்போ இதை காமிச்சிக்கிட்டே இருக்கிற போல் இருக்கு, உங்ககிட்ட சாப்பிட்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோ டெண்டர் பீஸு, அவ்வளோ டெலிஷியஸ் மட்டன் பீசஸ் எல்லாமே. அப்படியே பிரியாணியோட வாசனை வந்து அவ்வளோ நல்ல ஊடுருவி இருக்குது இந்த மட்டன் பீசஸில். கைஸ் வடக்கம் போல் காம்போட பிரியாணியை பார்த்தோம்னா மற்ற எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு டேஸ்ட் பார்க்கலாம். என்ன ஸ்வீட்னு சொல்லிடுறேன், இது வந்து பாதாம் அல்வா, ஆத்தன்டிக் பாதாம் அல்வா, ரிச்சாக நெய் வாசம் நல்லா தெரியுது ஸ்வீட்டில். சார் கைஸ் அடுத்தது நம்ம இந்த சிக்கன் ட்ரை அந்த சைட் டிஷ் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள் இந்த பீசஸ் எல்லாம், இதுலேயும் சிக்கன் வந்து நல்ல ஒரு டெலிஷியஸ் லுக்கிங் சிக்கன் பீசஸ் எல்லாமே, சிக்கன் சுக்கா ஸ்டைலில், சிக்கன் வறுவல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. சிக்கன் சாப்பிட்றப்போ அப்படி இது வந்து ஒரு வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங், நல்ல ஒரு ஹோம்லி டேஸ்ட் நல்லா தெரியுது. ஸ்பைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருக்காங்க, சுருக்குன் இருக்குது, அதே சமயத்தில் கரெக்டான காரம். இது வந்து அப்படி இந்த ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடுவோம். சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா எலும்போடு இருக்கிற பீசஸ் தான், ஆனால் நல்லா ருசியாக இருக்குது. எல்லாமே இந்த ரப்பர் மாதிரி இருக்கிற பீசஸ்லாம் இல்லாமல் நல்லா ருசியாக செஞ்சுருக்காங்க. இந்த சிக்கன் ட்ரையில் இருக்கிற மசாலா நல்லா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா வாசனையாக இருக்குது. இந்த மசாலா அந்த பிரியாணி கூட சாப்பிட்றப்போ ஒரு அடிஷனல் கிக்கு, சூப்பராக இருக்கும். பிரியாணினாலே சில பேர் வந்து வெங்காய பச்சடி கண்டிப்பாக வேணும்பாங்க, சில பேர் தால்ச்சா கண்டிப்பாக வேணும்பாங்க. இவங்க மட்டன் பிரியாணி காம்போக்கு வந்து தால்ச்சா கொடுத்துருக்காங்க, அதில் பூசணிக்காய் போட்டுக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் இந்த பூசணிக்காய் அந்த தால்ச்சாவை எடுத்து ரைஸோடு லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மட்டன் பீஸு சேர்த்தி, சில இடங்களில் தால்ச்சாலாம் பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பெல்லாம் போட்டு செய்வாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அந்த கொழுப்பு எல்லாம் போட்டு செய்யலை, அது மட்டும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த கொழுப்பு எலும்பு இதெல்லாம் போட்டு செஞ்சாங்கன்னா அந்த ஒரு மட்டன் வாசனையோடு அந்த தால்ச்சா சாப்பிட்றப்போ அது ஒரு சூப்பரான ஒரு கிக்காக இருக்கும். அடுத்து அவங்க வெங்காய பச்சடி டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல சூப்பர் குவாலிட்டி தயிர், எடுக்கிறப்பே தெரியுது அப்படி விரலே ஒட்டிக்குது தயிர். லைட்டாக ஒரு தேவையான அளவு புளிப்போட சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது இந்த பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு. சரி அடுத்தது இந்த மட்டன் காம்போட பார்த்தீங்கன்னா நாலு பேர் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, தகுந்த மாதிரி நாலு பாயில்டு எக்கு கொடுத்துருக்காங்க. பிரியாணி வந்து பாயில்டு எக்கோட சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி பாயில்டு எக்கு இந்த மஞ்சக்கருவோட ஒரு பீஸ் சின்னதாக பிச்சு அப்படி இந்த ரைஸ் மட்டும் எடுக்கணும், எடுக்கிறப்போ அந்த மீட் பீஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, இந்த ரைஸ் மட்டும் எடுத்து ஆஹா. ஸோ நம்ம அடுத்தது டேஸ்ட் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி, அந்த டேஸ்டி ஃப்ளேவர்ஸ் அவங்க யூனிட்டோடது. சிக்கன் பிரியாணி நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், மட்டன் பிரியாணி இந்த கலரில் இருக்குது, சிக்கன் பிரியாணி நல்ல டார்க் கலரில் இருக்குது. அதாவது அவங்க வந்து குவாலிட்டியான பொருட்கள் போட்டு பிரியாணி செஞ்சுருக்காங்கங்கிறது இந்த முதல் கவனத்துலேயே தெரியுது, ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கன் பீசஸும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சிக்கன் பிரியாணி காம்போட என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட சேம் ஐட்டம் தான், அது சிக்கன் ட்ரைங்கிறது சேம் சைட் டிஷ்ஷு, ஸ்வீட் மட்டும் டிஃபர் ஆகும். அதில் வந்து மட்டன் பிரியாணியில் பாதாம் அல்வா கொடுத்தாங்க, இதில் வந்து அந்த ஒரு ட்ரை ஜாமூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது கொடுத்த மாதிரி நாலு முட்டை, சிக்கன் பிரியாணிக்கு நாலு முட்டை வந்துடும். சிக்கன் பிரியாணிக்கு இன்றைக்கி வந்து அவங்க தால்ச்சா கொடுக்கல, அதுக்கு பதிலாக இந்த பிளெயின் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறப்போ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்னென்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. இதில் ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் இருக்கலாம் அவங்க இதில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிக்கன் பிரியாணியோட அந்த ஸ்வீட்டு ட்ரை ஜாமூன், இப்போ செம்ம கீ ஸ்மெல், அப்படி நெய்யிலேயே போட்டு நல்லா செஞ்சு நெய்யிலே வறுத்து எடுத்துருக்காங்க. கேஸ் வீடியோ எடுத்துருக்கிறது தான் தெரிஞ்சுது, இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு முதல் வாயினை ஊட்டி உள்ள. சரி கோச்சுக்காதீங்க, நானும் உங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். இந்த சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கன் பீஸ் பாருங்கள், சூப்பர் சிக்கன் பீஸோடு உங்களுக்கு ஊட்டி விட்டுறேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்களா, பிடிச்சிருக்கா, சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. சிக்கன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குது, இது இந்த கலரிங் இதெல்லாம் எதுவுமே போடல, எல்லாம் வந்து ட்ரூவாக அந்த மசாலாலேயே கொடுத்த கலர், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரைஸ் பார்க்குறதுக்கு. இந்த மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக இருக்குது, சிக்கன் பிரியாணியோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் மசாலா லைட்டாக இருக்குது. அதனால உங்களுக்கு ஒரு எப்போவுமே ஒரு டவுட் வரும், மட்டன் பிரியாணி வந்து தனியாக செய்கிறாங்களா, சிக்கன் பிரியாணி தனியாக செய்கிறாங்களான்னா ஆமாம், மட்டன் பிரியாணி தனியாக குக் பண்ணியிருக்காங்க, சிக்கன் பிரியாணியும் தனியாக குக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரை கிரேவி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஊற்றி சாப்பிடலாம், ரொம்ப பார்க்குறதுக்கு நல்ல ரிச்சாக இருக்குது கிரேவி. ஆனியன் ரைத்தா, இந்த ஆனியன் ரைத்தாவும் கொடுத்துருவாங்க இந்த சிக்கன் பிரியாணி காம்போவுக்கு. இப்போ சிக்கன் மீட்டு அவ்வளோ நல்லா
டெண்டர் சிக்கன் பீசஸ் எல்லாமே. நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் பல்லு பட்டவனே அப்படியே அந்த எலும்புலேருந்து தனியாக அப்படி கழுண்டு வாய்க்குள்ள போயிடுது. இந்த சிக்கன் பிரியாணிலேயும் பீசஸ் நல்லா நிறைய போட்டிருக்காங்க. நான் எடுத்த ரெண்டு கரண்டி பீசஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிலேயே நாலு பீஸ் இருந்தது, உள்ளே தவிர நிறைய பீசஸ் இருக்குது. ஸோ நாலு பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணி நல்ல அந்த சிக்கன் பீசஸோடு அந்த சின்ன சின்ன பீஸ் இருக்குது, அதோடு அந்த பிரியாணி எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் பிரியாணி 1499 ரூபா, சிக்கன் பிரியாணி 999 ரூபா. உண்மையிலே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது வந்து கொஞ்சம் அதிக விலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், நான் மறுபடியும் ஆல்ரெடி சொன்னேன், நான் ரொம்ப ஹை குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அஃபோர்டபுள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இன்றைக்கி எனக்கு அவங்க கொடுத்து விட்ட இந்த காம்போவெல்லாம் வந்து ஹையஸ்ட்டு குவாலிட்டி. மட்டன் பிரியாணி நல்லா சட்டிலாக நல்ல ஒரு அந்த சீரக சம்பா அரிசியோட வாசனை வந்து தூக்கலாக தெரிஞ்சுது. மட்டன் பீசஸ்லாம் நிறையா தாராளமாக போட்டிருக்காங்க, டிசப்பாயிண்ட் பண்ணல. அதேமாதிரி இந்த சிக்கன் ட்ரை எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரே ஒரு ஃபீட்பேக் அவங்களுக்கு என்னென்னா, தால்சாவில் கொஞ்சம் கொழுப்பு எலும்பெல்லாம் போட்டு செஞ்சால் இனி கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் பிரியாணிக்கு வந்து அவங்க கொடுத்து விட்ட பாதாம் அல்வா பற்றி சொல்லணும். அதே உங்களுக்கு தெரியும், பாதாம் அல்வா வந்து ரொம்ப ப்ரீமியம் ரேட், அதே 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணிக்கு ட்ரை ஜாமுன் கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரியல் குவான்டிட்டி உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாருங்கள், இது வந்து சிக்கன் பிரியாணி, என் இலையில் கொஞ்சம் போட்டேன், அப்புறம் மிச்ச குவான்டிட்டி ஒரு பாத்திரத்தில் எம்டி பண்ணியிருக்கேன். இது மட்டன் பிரியாணி, என் இலையில் இவ்வளோ பிரியாணி போட்டு சாப்பிட்டேன் வீடியோக்காக, அதை தவிர இத்தனை குவான்டிட்டி இருக்குது. இது வந்து தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம். இந்த பாத்திரத்துக்குள்ளே எம்டி பண்ண மிச்ச பிரியாணிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மட்டன் பீசஸ் இருக்குது, சிக்கன் பீசஸும் இந்த பிரியாணிலையும் நிறைய இருக்குது. ரெண்டு காம்போட டீட்டெயில்ஸு, என்னென்ன ஐட்டம்ஸு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி புக்கிங் பண்ணுறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சண்டேஸில் மட்டும் லஞ்சுக்கு இவங்க ஃபுட்டு இப்போதைக்கு டெலிவர் பண்ணிகிட்ருக்காங்க. கோவை டெலிவரி பாய்ஸ் அப்படின்னு ஒரு டெலிவரி குரூப் மூலமாக இவங்க ஃபுட்டு எனக்கு கொடுத்து விட்டாங்க. ஸோ உங்கள் ஏரியா எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும், லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் பிரியாணி ஃபுல் கட்டு கட்டிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், மனோஜ்குமார், பை.